அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் கிட்டே தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க, சார் ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும், அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் எப்போ சார் வரும், அடுத்து என்ன சார் நிறைய டவுட் அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கிற சார் அதை சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சார் கொரோனா வந்து நேற்று எப்பயும் வர ரிசல்ட்டோட 1000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் லாக்டவுன் போட்டால் டிஎன்ஏக்கு தள்ளி வைப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குங்க. எல்லா இதுவுமே நம்ம இந்த வீடியோவில் போடுவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் கிட்டே தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த தேர்ட் கொஸ்டின்லேருந்து ஆரம்பிப்போம் சார். இந்த இப்போது கொரோனா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, லாக்டவுன் போட்டால் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து தள்ளி வைப்பாங்க அப்படிங்க கேட்குங்க. நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து ஃபுல்லாக ஆன்லைன் ப்ராசஸில் தான் நடக்குது, ஆன்லைன் ப்ராசஸில் தான் நடக்குது. அகாடமிக் ஸ்ட்ரீம்ஸில் ஃபுல்லாக ஆன்லைன் தான், அகாடமிக் ஸ்ட்ரீம் தான் ஃபுல்லாக மேக்ஸிமம் ஒரு 85% வந்து அவங்க தான் இருக்காங்க. இந்த 12th மார்க் வச்சு போவாங்களே அவங்க தான் அகாடமிக் ஜென்ரல்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து ஆன்லைனில் நடக்கும். சர்டிஃபிகேஷன் தான் டிஎன்ஏல நடக்கும், அது கூட அவங்க பார்த்துருவோம், அந்தந்த காலேஜ் கூட போக பார்த்துக்குருவாங்க. இதனால யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. இது நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க, 3 வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி டெலிகிராம் குரூப் எல்லாருமே கேட்டே இருந்தீங்க. அதனால தான் சொல்கிறோம் இந்த இது வந்து அதுக்கு இதுக்கும் என்ன ப்ராப்ளமே இல்லை, அதை நல்லா புரிஞ்சுவாங்க. நெக்ஸ்ட்டு சார் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ சார் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இடபிள்யூஎஸ் கேஸ் வந்து இன்றைக்கி தான் வரும் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துச்சு. நேற்று 11/11/43 நம்ம தான் ஃபஸ்ட் சேனலில் ரிலீஸ் பண்ணோம் அந்த வீடியோவை, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இவருங்க இடபிள்யூஎஸ் வழக்கை நாளை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து விசாரணைக்கு வருது, கண்டிப்பாக இன்றைக்கே தீர்ப்பு வந்துடும். எல்லாருக்குமே ஹாப்பியான நியூஸ் தான். பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு குறித்த வழக்கு நாளை விசாரணை. இன்று மத்திய அரசு கோரிக்கையை ஏற்று நாளையே வழக்கை விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. நேற்று வந்த நியூஸு இங்கே பாருங்கள். பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீட்டு எதிரான வழக்குகள் நாளை 5/1/2022 உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. நீதிபதி சந்திரசூட், போபண்ணா, சூரியகாந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வில் முதல் வழக்காக நாளை விசாரணை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து நடக்கும், எல்லாருமே ஒரு பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக இடபிள்யூஎஸ் கேஸ் முடிஞ்சிட்டால் எல்லா இதுக்குமே அடுத்தடுத்து வந்து இந்த கவுன்சிலிங் ஷெடியூலு ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே ஃபாஸ்டஸ்ட்டாக வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இடபிள்யூஎஸ் கேஸ் முடிஞ்சால் தான் ஆல் இந்தியா கோட்டா நடக்கணும், ஆல் இந்தியா கோட்டா முடிஞ்சால் தான் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கணும், ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலிங் நடந்தால் தான் அக்ரி வெட்டினரி வந்து நடக்கணும், அக்ரி வெட்டினரி வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடபிள்யூஎஸ் கேஸ்க்காண்டி தான், ஆல் இந்தியா கோட்டா எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான். இடபிள்யூஎஸ் கேஸ் வந்து இன்றைக்கி முடிஞ்சிட்டுனா இன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை நாளைக்கோ கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து அந்த ஆழ்ந்த கோட்டாக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எம்சிசி வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேண்டி கேஸ்க்காண்டி தான் வெயிட்டிங் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இது இடபிள்யூஎஸ் கேஸ் இன்றைக்கி முடிவோம் அப்படிங்கிறத நம்புவோம், கண்டிப்பாக இன்றைக்கி வந்து முடிவோம், அதை நல்லா புரிஞ்சுவாங்க. இப்போது சார் ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீக் எண்டில் வர வாய்ப்பு இருக்குது, இந்த வீக் எண்டில் வந்து கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இடபிள்யூஎஸ் கேஸ் வந்து முடியுது, இன்னும் எல்லா எந்த ப்ராப்ளமே கிடையாது, இந்த இதோட எந்த ப்ராப்ளமே கிடையாது. காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எந்த ப்ராப்ளமே இல்லை. அந்த கொரோனா லாக்டவுன் ப்ராப்ளமே உங்கள் மனசில் ஏற்றி வச்சுக்கிடாதீங்க, அது வந்து ப்ராப்ளமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான், ஆன்லைன் கவுன்சிலிங் தான் ஈஸியாகவே முடிஞ்சு வீட்டில் இருக்க. நம்ம போன வருஷம் கைட் பண்ணதுனால நம்ம சொல்கிறோம், கண்டிப்பாக வந்து அது ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுடே இருக்கிறதுனால உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங்கு, கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போது ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீக் எண்டில் வர வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி ஒரு 7ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. 7ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இந்த வீக் எண்டிலே இன்னும் சில ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து கவுன்சிலிங் ஷெடியூல் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜனவரி 20 அதே மாதிரி தான், ஜனவரி 20. ஏன்னா இந்த இடபிள்யூஎஸ் கேஸ் கண்டிப்பாக தள்ளி போயிட்டே இருக்குது. இது இடபிள்யூஎஸ் முடிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. காலேஜுமே சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுவீங்க, இன்னும் கூடிய விரைவில் வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. இந்த மந்த் எண்ட்லேயோ இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட்டு வீக்லையோ நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிடுவீங்க. இதான் யூனிவர்சிட்டிலேருந்து சொன்னாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐகேர் கூட அந்த இது வந்து அட்மிஷன் முடிய போகுது, அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு, மாப்பாப் கவுன்சிலிங் மட்டும் இருக்குன்னு நினைக்கேன். கண்டிப்பாக அதுவுமே கண்டிப்பாக இது பேரலாக தான் காலேஜ் வந்து ரெண்டு பேருமே ஜாயின் பண்ணுவோம், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்க நான் நிறைய வீடியோஸ் போட்டே தான் இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.